வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, மோடிக்கு 150 சீட்டுகள் கூட வராது. பாஜகவுக்கு இந்த தேர்தலில் 150 சீட்டுகள் கூட தேராது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பல விதமான விஷயங்கள், இதை எங்கேருந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அது இன்னும் முக்கியமானது, உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு களத்தில் பாஜகவுக்கு எதிராக மக்களிடம் மௌனமான ஒரு எதிர்ப்பு அலை இருக்கிறது என்று அவர் பேசியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. கூடுதலாக சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவும் இணைந்து இதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு களம் மாறத் தொடங்கியிருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதனுடைய பின்னணி என்ன? உத்தரப்பிரதேசத்தில் இருந்து, அதாவது எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், த ரோட் டு டெல்லி கோஸ் த்ரூ உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லிக்கு போகக்கூடிய வழி என்பது உத்தரப்பிரதேசத்தின் வழியாக போவதாகத்தான் இருக்கும். அங்கே யார் பெரும்பான்மையான வெற்றியை பெறுகிறார்களோ அவங்க தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த முறை மோடி மற்றும் யோகியினுடைய கோட்டையிலேயே ஓட்டை போடுகிறதா இந்தியா கூட்டணி என்கிற விஷயங்கள் கள நிலவரம் குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. த ஹிந்து பிசினஸ் லைனில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். பிஜேபி வில் நாட் கெட் மோர் தென் 150 சீட்ஸ், ஸ்ட்ராங் அண்டர் கரண்ட் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா அலைன்ஸ் சேஸ் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதாவது பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். முதற்கட்ட தேர்தல் அப்படிங்கிறது, அதற்கான விஷயங்கள் ஒரு பக்கம் போகும்போது, அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களுக்கு தலைவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக ராகுல் உத்தரப்பிரதேசத்தில் தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறார். அங்கே தான் அவர் குறிப்பிடுகிறார், பாஜக இன்றைக்கு 370ங்கிறாங்க, 400ங்கிறாங்க, அது வந்துருங்கிறாங்க, வராதுன்னு ஒரு கோஷ்டி சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய மனம் என்பது வேறாக இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். 150 சீட்டுகளை பாஜக கடப்பது என்பது மிக கடினம் என்பது ராகுல் காந்தியினுடைய கருத்தாக இருக்கிறது. வேற சில ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது 220 to 230 மேக்ஸிமம், உச்சபட்சமாக பாஜக போனாலும் கூட 230ங்கிறதே கஷ்டம், 220 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் இருந்தாலும் கூட ராகுலுடைய ப்ரெடிக்ஷன் 150 இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய களம் அப்படிங்கிறது தான் நமக்கு குறிப்பிட்டதை போல மாறிக்கொண்டிருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். இப்போ சமீபத்தில் பிரியங்கா காந்தி ஒரு மிகப்பெரிய ரேலி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ரேலி அப்படிங்கிறதும் அதற்கு பெரிய அளவில் மக்கள் கூட்டம் திரண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியினர் ஒரு விஷயமாக கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இதே மாதிரியான கூட்டம் தான் கடந்த அங்கே நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்தது. பட் இது சீட்ஸாக கன்வெர்ட் ஆச்சா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படும் போது, இந்த முறை அலையன்ஸ் எந்த அளவுக்கு ஜெல்லாகி இருக்கிறது, அது ஒரு பெரிய ஃபேக்டராக இதை பொறுத்த வரைக்கும், உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஏன்னா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் காங்கிரஸும் சரி, சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவும் சரி, பேக் ஃபுட்டே எடுக்கலை. அதற்கு காரணம், ரொம்ப சமீபத்தில் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து சில எம்எல்ஏக்கள் எம்எல்சிக்களை ராஜ்யசபாவுக்கு ஓட்டு போடும்போது பிஜேபி அவங்க பக்கம் இழுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்பவும் போல டார்கெட் பண்ணக்கூடியது வாரிசு அரசியலுக்கான ஒரு உதாரணமாக ஆப்வியஸாக அகிலேஷ் யாதவ் இருக்கிறார்கள், மறைந்த முலாயம் சிங் யாதவினுடைய மகன் அப்படின்னும் போது அதுவும் ஒரு எட்ஜாக போயிடுது அப்படிங்கும் போது நேச்சுரலாகவே மோடிக்கு எதிராக வந்து நிற்க வேண்டிய இடம் அவர்களுக்கு வருகிறது. இது பெருமளவுக்கு ஜெல்லாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மாயாவதி தன்னுடைய அடிப்படையான வாக்கு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது சமீப காலமாக. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே நீங்கள் வெற்றியவே பார்க்காம தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு திரும்ப திரும்ப பயணிக்க முடியாது. பெருமளவிற்கு அந்த கட்சியில் இருந்தவர்கள், அதிகாரத்தை சுவைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வேறு வேறு கட்சிகளுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பெரும்பாலும் பாஜக, அதுக்கப்புறம் சமாஜ்வாதி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ்க்கு பெரிய லெவலுக்கு போல. பட் இப்படியெல்லாம் இருக்கும்போது மாயாவதி இன்றைக்கி ஒரு ஃபோர்ஸா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அங்கங்கே பாக்கெட் பேஸ்டாக இருக்கக்கூடிய சில சில கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் கூட பெரிய லெவலுக்கு ரெண்டு கூட்டணிகளிலுமே உள்ளே கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி அண்டர் கரண்ட் அப்படின்னா, அங்கே வந்து கடந்த 6 ஆண்டுகளாக 7 ஆண்டுகளாக டபுள் இன்ஜின் சர்க்கார், ஏன்னா யோகிஜியே கிட்டத்தட்ட 6.5 ஆண்டுகளை தாண்டி அவர் ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். மேலே மோடிஜி இருக்கார், மோடிஜி அங்கேருந்து ஜெயிச்சு வர போயிருக்கிறார் அப்படின்னும் போது, இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் உத்தரப்பிரதேசத்தில் என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கிறார். ஏன்னா ராமர் கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில், அயோத்தியில் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் ராமர் கோயில் எதிர்பார்த்த பலனை உத்தரப்பிரதேசத்திலேயே இன்றைக்கு பாஜகவுக்கு கொடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. அகிலேஷ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தன்னுடைய பிரச்சாரங்களை அங்கே நடத்திட்டுருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். ராகுல் காந்தி இந்த முறை அயோத்தியில் போட்டியிடுவாரா அப்படிங்கிற கேள்வி அவரிடம் எழுப்பப்படும் போது அவர் சொல்லக்கூடியது,
பார்ட்டி தான் முடிவு பண்ணணும், என்ன ஆர்டர்னாலும் நான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். ஏன்னா வயநாட்டில் அவர் ஆல்ரெடி ஃபீல்டு பண்ணிட்டாரு, அவருடைய தேர்தலை சந்திக்கிறார். அமேதியில் மீண்டும் ஸ்மிருதி இரானி எதிர்த்து அப்படின்னும் போது அதுக்கான விஷயங்கள் மட்டும் இன்னும் தெளிவில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அகிலேஷும் ராகுலும் சேர்ந்து இணைந்து கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தான் இந்த 150 அப்படிங்கிற விஷயம், அந்த சீட்டு அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கவுண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் சொல்கிறது வின்ஸ் ஆஃப் சேஞ்ச், இன்றைக்கி மாற்றத்திற்கான காற்று என்பது வீச தொடங்கியிருக்கிறது, குறிப்பாக வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில் கிளீன் ஸ்வீப் நாங்கள் செய்வோம், அங்கே ஒரு 8 சீட்டுலேருந்து 10 சீட்டு வரைக்கும் அந்த சைடு அவர் குறிப்பிடக்கூடியது, காசியாபாத்திலேருந்து காசிப்பூர் வரை இருக்கக்கூடிய அதை 8-10 சீட்டுக்கெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிடுவோம், அடுத்தடுத்த கட்டங்கள் என்னென்ன வருதுங்கிறதையும் பார்த்து நாங்கள் தட்டி தூக்குவதற்கு எங்களுடைய அலையன்ஸ் தயாராக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுகிறார். வெஸ்டர்ன் யூபி அப்படின்னு குறிப்பிடும்போது நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கிறது, இந்த மாதிரி யாருடைய வாக்கு இவங்களுக்கு விழப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று இவங்க ஜாட் சமூகத்தினுடைய வாக்கு, ஜாட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரும்பாலானவர்கள் பாஜக மற்றும் யோகிக்கு எதிராக திரும்பியதற்கு மிக முக்கியமான காரணம் 3 வேளாண் சட்டங்கள். அந்த போராட்டம் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட அது பெருமளவுக்கு அது யோகியாலும் சரி மோடியாலும் சரி அட்ரஸ் பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ரஜபுத்திரர்களுடைய பிரச்சனை, ராஜ்போஸ் இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக களத்துக்கு வந்திருக்கிறார்கள். ரெண்டு விஷயம், ஒரே தியரி தான் அவங்களுக்கு, நம்ம வந்து வர்ணாசிரம தர்மத்தின்படி சத்திரியர்கள், நமக்கு மேலே இருப்பதாக சொல்லப்படுகிற ஆதிக்க ஜாதியை பார்த்த பிராமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி பெரிய லெவலுக்கு அதிகாரத்தில் இருக்காங்க. நமக்கு கீழே வைசியர்களாக இருந்தவர்கள் பனியாக்கள் இன்றைக்கி மோடி ஆட்சியில் எந்த அளவுக்கு இருக்காங்க, குஜராத்திகள் குஜராத்தி வணிகர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நமக்கு மட்டும் நமக்கான அதிகாரம் எங்கே அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்பிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த முறை மாறப்போகிறது. வழக்கமாகவே சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸுக்கும் கிடைக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களினுடைய வாக்கு, ஏன்னா மாயாவதி அவர்களிடமிருந்து பெருமளவுக்கு அது எரோடாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் இருக்கிறது. பிஎஸ்பி இருந்து அந்த ஓட்ஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மற்ற சமூக மக்கள், ஏன்னா ஆப்வியஸாக வந்து நான் யாதவ் ஓட் பேங்க் கன்சால்டேஷனுக்கு தான் பிஜேபி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் யாதவ் சமூகத்துக்கான வாக்கு அப்படிங்கிறது, அகிலேஷ் யாதவ் ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய யாதவனுடைய பேக்கப்பு, இதெல்லாம் சேரும்போது யாதவ்ஸ் ஜாட்ஸ் ராஜ்புத்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுபோக சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் அப்படின்னு மத சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கான வாக்குகள் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்வீப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அதுதான் அவங்களுக்கான நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது. ரெண்டு பேருமே பாஜகவை ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். மோடி த சாம்பியன் ஆஃப் கரப்ஷன், ஊழலினுடைய சாம்பியனாக அதனுடைய நம்ம வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்னு WWE சொல்லுவாங்க, ஒவ்வொன்றுலையும் ஒரு டைட்டில் இருக்கும், அந்த மாதிரி மோடி ஊழலுக்கான ஒரு சாம்பியன் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ப்ரைஸ் ரைஸும் தான் இந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறது. தேர்தலை தீர்மானிக்க போகுது வேலை இல்லாத திண்டாட்டம் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில். நடுவில் இப்போ ஒரு எக்ஸாம் நடந்தது, அங்கே அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள், காவலர் தேர்வு, அதே போல் சீருடை பணியாளர் தேர்வு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும், அவங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதில் சில சமீபத்தில் க்வெஷ்சன் பேப்பர் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு மிகப்பெரிய வன்முறை அப்படிங்கிறது வெடித்தது. கிடைக்கக்கூடிய வேலை மிக கம்மியாக சொற்பமாக தான் இருக்குது, அதுலேயே க்வெஷ்சன் பேப்பரை நீங்கள் லீக் பண்ணி விற்று ஏமாத்துறீங்களா அப்படின்னு மக்கள் தெருவுக்கு வந்து ஜாப் ரயாட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேலைக்கான வேலை கொடுங்கள் என்று கேட்டு போராட்டம் நடத்தக்கூடிய விஷயங்கள் அங்கே பெருகுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சமீபத்தில் பெருகிட்டே வந்திருக்கு. சிஎஸ்டிஎஸ் லோக் நிதியினுடைய சர்வேவிலும் கூட வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவிற்கு இன்றைக்கு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற டேட்டா இருக்குது. அதே போல் சர்வதேச இது தொழிலாளர்களுக்கான அமைப்புகள் இருக்குது இல்லைங்களா, நம்ம குறிப்பாக ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் பெருமளவுக்கு இருக்கிறது. படித்த இளைஞர்களே 80% மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைப்பது என்பது குதிரை கொம்பாக இருக்கிறது. அதுக்கான தரவுகள், அரசு சொல்லக்கூடிய டேட்டா சரியான டேட்டா இல்லை அப்படின்னும் அவர்கள் பல விஷயங்களை போட்டிருக்கிறார்கள். இதுவும் இன்னொன்று, விலைவாசி உயர்வு 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது இருந்த விஷயங்களும் இன்றைக்கு சாதாரணமாகவே அதனுடைய விலையேற்றம் அப்படிங்கிறது, பொருட்களுடையது எந்த லெவலில் இருக்கிறது என்பது போன்ற விஷயங்கள் களத்தில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதிலிருந்து மாற்றுவதற்காக, தப்பிப்பதற்காக, வேறு பக்கம் திருப்புவதற்காக இவங்க தொடர்ந்து பல விஷயங்களை திசை திருப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதில் மக்கள் ஆனால் ஏமாற மாட்டாங்க, அமைதியாக அவர்கள் காத்திருக்கிறார்கள் தங்களுடைய டேர்ன் வரும்போது அப்படிங்கிறது அவருடைய குறிப்பாக இருக்கிறது. ராகுல் காந்தி குறிப்பிட்டதிலே
ஒரு பஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பிரதமர் திடீர்னு பார்த்தா கடலுக்கு அடியில் போகிறாரு. அடியில் போய் என்னன்னு பார்த்தா, துவாரகாவில் நான் வந்து கிருஷ்ணனை தேடுறேன் அப்படின்னு நல்லா உள்ளே போயிடுறாரு. இல்லைன்னா ஆகாயத்தில் பறக்கிறார். ஆகாயத்தில் இருந்த அப்படி இந்த நாட்டை எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னுட்டு, கடந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நகர வளம் போவாங்க தெரியுமா, அது நள்ளிரவு நேரத்தில் போவாங்க, இல்லை பகல்லேயே இந்த ரதம்னு சொல்லுவாங்க, சேரையாட்டை பிடிட்டு அதில் அப்படி நகர வளம் ஊற வேடிக்கை வருது. அப்புறம் மாதம் மூமாரி ஒழிகிறதா இந்த ரேஞ்சுக்கு பேசுறது. அப்படி ஒன்றும் வானத்துக்கு போய் அங்கேருந்து பார்க்குறாப்புல, ஓ இதான் நம்ம ஊர் மேலேருந்து பார்த்தா அப்படி இருக்கான்னு, இல்லை கடலுக்கடியில் போய் நான் கடவுளை பார்க்க போகிறேன்னு போயிடுறாரு. இதை தாண்டி அவர் மக்களை பார்ப்பதற்கு வருவதே இல்லை அப்படிங்கிறது ராகுல் காந்தியினுடைய ஒரு பஞ்ச் டைலாக். இது ஆக்சுவலாக எந்த அளவுக்கு அங்கே வைரலாகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல் சமீபத்தில் மோடி எந்த அளவுக்கு ஊடகங்களை கூப்பிட்டு அவங்களே அவரே கேள்வி எழுதி கொடுத்து அவரே பதில் சொல்லக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் ராகுல் காந்தி அழுத்தம் தருத்தமாக பேசியிருக்கிறார். அப்போ இந்த லெவலுக்கு தான் இன்றைக்கு ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவிடம் போய் சரணடைந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பாஜக இன்றைக்கு மக்களால் நகர்த்தப்படுவதற்கான களம் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். அதே போல் 1000 கோடிகள் இன்றைக்கு எலக்ட்ரல் பாண்டில் வாங்கிக்கிட்டு அதை விட 1,00,000 கோடிக்கு கான்ட்ராக்டை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதும் ராகுல் காந்தியினுடைய ஒரு ஷார்ப் அட்டாக்காக இருக்கிறது. நம்ம உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தினுடைய களம் அப்படிங்கிறது கடந்த முறை வாங்கி அந்த அளவு காண சீட்டுகள் 80-72 என்பது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கிறது. காரணம் பல விஷயங்கள், டபுள் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒன்றும், அதை விட முக்கியமானது பாஜக எந்த அளவுக்கு எல்லோரும் இந்துக்களாக ஒன்றிணையுங்கள் என பல விஷயங்களை நகர்த்தினாங்களோ அது இன்றைக்கு பேக் ஃபயர் ஆகி இருக்கிறது. ஏனென்றால் இந்துக்களாக வரும் பொழுது ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படிங்கிற இடம் ஒரு முக்கியமானது. ஆனால் அந்த ஓபிசியிலேயே நீங்கள் எங்கள் ஜாதிக்கு இடம் கொடுக்கல, எங்களுக்கான பிரதிநிதித்துவம் பத்தலை என்று இன்றைக்கு பல குரல்கள் எழத் தொடங்கியிருக்கிறது. சோஷியல் இன்ஜினியரிங்கிற பேரில் அவங்க என்னென்னமோ கலர் பூசி மெழுகு தேய்ச்சி அதில் தேன் தடவிய வார்த்தைகளால் பல விஷயங்களை சொல்லுவாங்க. இந்துக்களாக ஒருங்கிணைவோம் ஒருங்கிணைவோம்னு கூப்பிடுறீங்க, ஆனால் எங்கள் ஜாதிக்கான பிரதிநிதித்துவம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுதான் ரஜபுத்திரர்களிடையே மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணியிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். த இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய செய்தி, ரஜ்புத் மகா பஞ்சாயத் கால்ஸ் ஃபார் பாய்காட் ஆஃப் பிஜேபி லீடர்ஸ் பேரிங் யோகி இன் முசாஃபர் நகர் அப்படிங்கிறத நம்ம ஒரு நியூஸாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாஜகவினுடைய தலைவர்களையே புறக்கணிப்போம், அவங்க பேச வராங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா போய் நின்று நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அங்கே பஞ்சாயத்துகள் அவங்களுடைய இன்னமும் அந்த பஞ்சாயத்து கூடி முடிவெடுக்கிறது, அவங்களுடைய ஜாதிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் அவர் முடிவெடுப்பது என்கிற கலாச்சாரம் அங்கே இருக்கிறது. கலாச்சாரமாக சட்டத்துக்கு விரோதமானதா அப்படின்னா அது வேறு டிபேட்டு. ஆனால் இன்னமும் கூட அவர்கள் முடிவெடுப்பது ஊர் பெரியவர், ஊர் பெரியவர் அது ஜாதி தலைவர், இவர் முடிவெடுப்பதை அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அங்கே இன்னமும் இருக்கிறது. அதை ஒரு இதாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ட்ரைபல்ஸ்க்கு நடுவில் இப்படி நடக்கிறதுங்கிறது வேறு, பட் ஆதிக்க சாதிகளுக்கிடையே அப்படி எடுப்பதுங்கிறது அது வேறு விதமானது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா ட்ரைபல் பண்ணும்போது ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே அவங்களுக்கு லீகல் சாங்டிட்டி இருக்கிறது. பட் இந்த மாதிரியான முடிவுகள், தேர்தல் முடிவு அதெல்லாம் அவங்க எடுக்கிறாங்களாங்கிறது தனி டிபேட். ஆனால் உத்தரப்பிரதேசம் என்பது இன்றைக்கு பாஜகவுக்கு கேக் வாக்கு இல்லை. ஏனென்றால் மோடியை எதிர்த்து இன்றைக்கு ஒரு சாமியாரை இந்து மகாசபையிலிருந்து இறக்கி இருக்கிறார்கள். கேண்டிடேட்டாக வேட்பாளராக அவங்க அந்த காசி அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு இல்லையா, வாரணாசி. வாரணாசியில் மோடியை எதிர்த்து இந்துத்துவ அமைப்புகளால் ஒரு சாமியார், ஒரு திருநங்கை சாமியார் இன்றைக்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஒரு விமன் டிரான்ஸ்மென் கேண்டிடேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். திருநர்களுக்கான இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவம் இதில் பாஜகவினுடைய ஸ்டாண்ட் நம்ம அவ்வளவு டீட்டெயிலான பாலிடிக்ஸ்குள்ளோ இல்லை அவர்களுக்கான ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். அவர் ஒரு சனாதனவாதியாக ஒரு சனாதனவாதியை எதிர்த்து சனாதன அமைப்புகளினால் களமிறக்கப்பட்டிருக்கிறார். காரணம் மோடி அயோத்தியில் ராமர் கோவில் திறந்த விவகாரத்தில் இந்து அமைப்புகள் அல்லது மோடியை விட தீவிரமாக இந்துத்துவா பேசக்கூடிய அமைப்புகள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு மோடிக்கு குறிவைத்திருக்கிறது இந்து அமைப்புகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த திருநங்கை சாமியார் இது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய கோரிக்கைலாம் ரொம்ப மோடியாக கொஞ்சம் சுகர் கோட்டில் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை பேசுவார். நேரடியாக இதை இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு இவர் பேசினார்னா இது ஏற்கனவே இந்து ராஷ்டிரா தான் என்று பேசக்கூடிய ஒரு தீவிரத்துவமான இந்துத்துவவாதியை இன்றைக்கு ஃபீல்டு பண்ணியிருக்கிறது இந்து மகாசபா. ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டிலாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மோடியினுடைய ஆஸ்தானகராக இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சிங், அந்த
மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மத்திய அங்கே சென்ட்ரலில் மினிஸ்டர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்லிங் ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்தார், மத்தியில் எம்பியாக இருந்தார் இல்லையா, அவர் மோடிக்காக அங்கே முழுக்க முழுக்க களமாடி ஃபீல்டில் ஒருத்தராக ஒர்க் பண்ணி அவர் ஜெயிக்க உதவி பண்ணாருங்கிறதுக்காக தான் அவ்வளவு கிரெடிட்ஸையும் அவருக்கு மோடி கொடுத்தார். அந்த விவகாரம் கூட இன்றைக்கி களத்துக்குள்ளே ஒரு விதமான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு என்கிற அந்த லைனில் இருந்து அதுவும் கூட அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ உத்தரப்பிரதேச களம் எதிர்பார்த்ததை போல் இருக்கிறதா அப்படின்னா, பலவிதமான இப்சன் பட்சை பார்க்கும் பொழுது கடந்த முறை வந்தது வராது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ராகுல் சொன்னதா, கிலேஷ் ப்ரெடிக்ட் பண்ணது நடக்குதா, கிரவுண்ட் அப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம். அடுத்தடுத்த தளங்களில் வேறு வேறு மாதிரி அந்த பிரச்சாரங்கள் கூர்மைப்படும் பொழுது நமக்கு தெரிய வரும். பிரியங்காவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு வாக்குகளாக மாறுகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு. நன்றி, வணக்கம்.